ஸோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னொரு எபிசோட் எங்கே எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து எங்கேயுமே வெளில போக முடியல. லாக்டவுன் ரிலீஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்ம் வீடியோலாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டயானா டாகோட அப்டேட் தான். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஸோ அதுக்கான வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை வேர்ல்ட். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஷவுட் அவுட்டு. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க நம்ம தெரிஞ்ச ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன அந்த பார்த்திங்களா, அந்த நம்பர் கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எல்லாமே கொடுத்துருவாங்க, ட்ரைனிங்கு, அப்புறம் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், ப்ளஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். தென் டயானாவை பற்றி நான் சொல்லணுன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஒரு சின்ன ரீகேப் என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துட்டு வந்துருங்க. புதுசாக நம்ம வந்து பப்பி வாங்கியிருக்கோம். இந்த பப்பியோட பேர் வந்து டயானா. ஃபஸ்ட்டு வேக்சின், அதாவது வேக்சின் கொடுத்துட்டாங்க. இது செகண்ட் வேக்சின் நம்ம சைட்லேருந்து போடுறது. ஸோ ஃபஸ்ட் வேக்சின் போட்டாங்களா மேம்? ஆ, போட்டாங்க. பப்பி டிபி போட்டாங்க மேம். பப்பி டிபி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன வேக்சின் ஆக்சுவலி? இது வந்து நோபி வேக்னு சொல்லிட்டு. ஸோ பப்பி வேக்சின்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் போய் அவனுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு தூங்க வேண்டியது தான். நம்ம டயானா டாக் அவனோட அப்டேட் தான். டயானா டாக் வந்து பார்த்தீங்கன்னா பார்வோ அட்டாக் ஆகியிருக்கு. பார்த்தீங்கன்னா பார்வோ அட்டாக் ஆகியிருக்கு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கொரோனா மனுஷனை கொண்டுட்டுருக்கு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த பார்வோ வைரஸ் வாயிலாக ஜீவன்லாம் கொண்டுட்டுருக்கு. என்ன வாழ்க்கைனே தெரில, எப்படி போதும் அதுபடி போயிட்டே இருக்கும், பார்க்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பார்வோ அட்டாக் ஆயிருந்துச்சு. பார்வோ அட்டாக் ஆனதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாகுக்கு வந்து தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபுட்டு, டேப்லெட்ஸ், அவங்க சொன்னதெல்லாம் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம். நம்ம வந்து ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிகிட்ருக்கோம். ஹாஸ்பிட்டலில் சொல்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபார் அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வந்துட்டுருக்கான். அதுலேயும் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த டேப்லெட்ஸ் கொடுக்குறது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. அதை வந்து பிரேக் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு திங்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை டைலூட் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் ஃபுட் கூட சேர்த்து கொடுக்குறது. ஸோ அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் தான். ஏன்னா அது வந்து பப்பிங்கிறதுனால சில இது எடுத்துக்கும், சில இது எடுத்துக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வாமிட்டும் பண்ணிகிட்ருக்கான், டிசென்ட்ரியும் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி நாம் வந்து டேக்கிள் பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கோம். லாக்டவுனாக இருக்கிறதுனால அடிக்கடி போக முடியல. டாகுக்கு வந்து டேக் கேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தாங்க. பிகாஸ் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது பார்த்திங்கன்னா ஒன் டே பைக்கில் போயிட்டுருக்கோம். பைக்லேருந்து இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 kilometers பப்பி வச்சுட்டு போகிறது கொஞ்சம் சிரமம் தான். டிராஃபிக்கில் அழைச்சிட்டு போகிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஸோ அதனால் காரில் 2-3 வாட்டி கார்லேயே கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம். அவங்க எந்தெந்த டயத்தில் வந்து கூப்பிட்றாங்களோ அந்த டயத்தில் போய் பார்த்துட்ருக்கோம். டிசென்ட்ரி அதிகமாக போயிடுச்சுன்னா வந்து காட்டுங்க, காட்டினதுக்கப்புறம் க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போகிறோம், குளுக்கோஸ் கொடுக்குறப்ப குளுக்கோஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது ஃபுட்டேஜ்லாம் கேட்டேன், எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். குளுக்கோஸ் கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 hours வந்து ஹாஸ்பிட்டலில் தான் டாக் இருக்கும். குளுக்கோஸ் கொடுத்து திரும்பி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டுருக்கோம். நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாமே ஹாஸ்பிட்டல் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே க்யூர் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 70% க்யூர்னு சொல்லலாம். பார்வோ இல்லை, பட் வந்து பப்பு இன்னும் தேறி வரலை. இன்னும் இப்போ தேடுறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 to 3 weeks வரும். இன்னும் நாங்கள் ரோல் பண்ணி இந்த வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ க்யூர் ஆனால் கண்டிப்பாக இன்னொரு நல்ல வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு. நாங்கள் என்ன தான் டேக் கேர் பண்ணாலும் சில விஷயங்கள் வந்து ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் தான் சொல்லலாம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா திட்டத்திட்ட ஒரு 300 to 400 கமெண்ட்ஸ்னே வச்சுக்கலாம். 500 கமெண்ட்ஸுக்கிட்ட எங்களுக்கு வந்து பயங்கரமான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு யூடியூப்பில், ப்ளஸ் வந்து இன்ஸ்டாகிராமில். அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் கால் பண்ணி கூட என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, ப்ரோ டாகை இப்படி பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துக்கோங்க, நிறைய பேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் ப்ரே பண்ணியிருந்தீங்க, அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு டாகை வந்து அன்னோன் பர்சன் நாங்கள், இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணது. ப்ளஸ் வந்து டாகை ரொம்ப டேக் கேர் பண்ணி நிறைய பேர் கால் பண்ணி சொன்னாங்க, ப்ரோ இது மாதிரி பண்ணுங்க, ப்ரோ ப்ரோ அந்த மாதிரி பண்ணுங்க ப்ரோன்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பர்சனலாக ஒரு மெம்பர் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னார், குளுக்கோஸ் வந்து சிரஞ்ச் மூலமாக கொடுங்க டாகுக்கு, அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். டாக்டர்கிட்ட அது வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான், டாக்டர் என்ன சஜஷன் சொல்கிறாரோ அதுதான் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸு ப்ளஸ் வந்து இந்த சிரஞ்ச் மூலமாக தான் நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் கொடுத்துட்ருக்கோம். அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். டாகும் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகி வந்துட்டுருக்கு. முக்கியமானது பார்த்திங்கன்னா அந்த மெடிசன் கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி குழந்தைக்கு பார்த்துக்குறோமோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டா கொஞ்சம் டாக் வந்து சீக்கிரமாக க்யூர் ஆகும். என்னென்னா நம்ம கேர் எடுத்து பண்ணணும். ஐயோ இப்படி ஆகிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே டாக் வந்து நம்ம கூட அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக டாக்கு வந்து நாங்கள் மெடிசன் கொடுத்தப்ப அது வந்து கடிக்கிறதுக்கு வந்துடுச்சு, அதால் முடியல.
ஆமாம் போட்டு அதை போட்டு பாடாப்படுத்திட்டே இருந்தால் மெடிசன் கொடுத்துட்டே இருந்தால் பட் வந்து பார்த்தீங்கன்னா அது அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. தென் நம்மளுக்காக தான் இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுக்க கொடுக்க அது முழுங்க ஆரம்பிச்சிது. அப்புறம் ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணால் சில நேரம் எடுத்துச்சு சில நேரம் எடுக்கலை. நம்ம வந்து அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணக்கூடாது, ஐயோ என்னடா இப்படி விட்டுடுச்சு இப்படி பண்ணலையே இப்படி சாப்பிட்லையே இப்படி குடிக்க மாட்டேதுன்னு. நம்ம தொடர்ந்து அதை கொடுத்துக்கிட்டே இருந்தோம். எப்படி ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய டேக் கேர் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் பப்பியை டேக் கேர் பண்ணால் டெஃபினட்டாக அந்த பார்வையிலேருந்து நம்ம அது மீண்டு வரும். பேக்கேஜ் ஃபுட்டு தான் கொடுத்துட்ருந்தோம், நான் சொன்ன பார்த்தீங்களா பெடிகிரி தான் கொடுத்துட்ருந்தோம் டாகுக்கு. பேக்கேஜ் ஃபுட்டு கொடுக்குறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா ஓகே தான், பட் வந்து டாக் வந்து நல்லா தேறி வரணும்னா நம்ம நேச்சுரல் ஃபுட்டு கொடுத்தா தான் தேறி வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 days நான் சொன்ன வீடியோ போட்டதுலேருந்து 4-5 days நாங்கள் வந்து கண்டினியூஸாக பெடிகிரி தான் கொடுத்தோம். அது எனக்கு வந்துமோ இன்னும் டாக் வந்து நல்லா ஒரு மேசிவாக ஆக மாதிரி தெரில, எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது, ஒல்லியாக தான் இருக்குது. சரி டாக்டர்கிட்ட போய் சஜஷன் கேட்டோம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபீடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் இதே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டாகுக்கு வந்து திரும்பி டிசென்ட்ரி போயிடுச்சு, பயங்கர பயம் வந்துருச்சு. ஸோ அதனால் திரும்பி டாக் அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காட்டணும். ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேச்சுரல் ஃபுட்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கொடுக்குறது சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எக்கு கொடுத்தாங்க. எக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. எக்கில் வந்து ஒயிட் மட்டும் கொடுக்க சொன்னாங்க, எல்லோ கொடுக்கவானா ஒயிட்டை மட்டும் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கொடுங்க சாப்பிட்றானா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. நம்ம டயனா பப்பி போட்ட உடனே நல்லா சாப்பிட்டுடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா இந்த சிக்கன் சூப்பில் கொஞ்சமாக ரைஸ் போட்டு கொடுத்து பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எடுக்கும்னு சொன்னாங்க. அதை நாங்கள் ட்ரை பண்ணோம், அதுவும் எடுத்துச்சு. ஸோ ஃபீடிங் சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபீடிங் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பெடிகிரிலேருந்து இதுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பெடிகிரியும் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் சாப்பிடுது, பட் பெடிகிரி சாப்பிட்றப்போ கொஞ்சம் வந்து டிசென்ட்ரி ஆகிறதுனால ஸோ நேச்சுரல் ஃபுட்டுக்கு மாறியிருக்கும். ஸோ அப்படியே பப்பி கொஞ்சம் கொஞ்சமாக தேறிகிட்டே வந்துட்டுருக்கு. அண்ட் தென் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஒருத்தர் சொல்லியிருந்தார் கமெண்டில் நீங்கள் வாட்டரும் ஃபுட்டும் பார்த்து கொடுங்க அது வந்து பாய்சன் ஆகிடும்னு சொல்லியிருந்தார். இது நம்ம வந்து டாக்டர்கிட்ட தான் வந்து சஜஸ்ட் பண்ணுறதுனால டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக அவங்க சொல்லுங்க இது ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்களும் ஸ்டாப் பண்ணுவோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி உங்களுக்கு வந்து இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு கேட்டிங்க. அது என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா வைரஸ் எப்படி வேணாலும் ஸ்ப்ரெட் ஆகும். கிணல்லேருந்து வரும்போது நல்லா தான் இருந்துச்சுங்க, அவங்க வந்து பப்பி வேக்சின்லாம் கொடுத்து தான் அவங்க கொடுத்தாங்க. ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா வேக்சின்லாம் போட்டு தான் வச்சுருந்தோம். திடீர்னு அட்டாக் ஆகிடுச்சு. ஆனால் எங்களுக்கு ஒரு மைல்ட் டவுட் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 month பிஃபோர் வந்து ஒரு 2 டாக் செத்து இருந்துச்சு, அந்த பிளேஸில் வச்சுருந்தோம். அது டாக்டர்கிட்ட கேட்டோம் மேபி அதில் ஸ்ப்ரெட் ஆகிருக்குமா சார்னு கேட்டோம். மேபி இருக்கலாம், இது வந்து ஏரில் கூட ஸ்ப்ரெட் ஆகும், அது எப்படி நடந்துச்சு நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு இன்ன வரைக்கும் ரீசனே தெரியல எப்படி அது ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அப்படின்னு நாங்களாக நினச்சிக்கிட்டோம். ஸோ அவங்க இன்னொரு சஜஷன் பண்ணாங்க, இப்போ வீட்டில் இன்னொரு பெட் இருக்குது அதாவது இன்னொரு டாக் இருக்குன்னா நீங்கள் கரெக்டாக டேக் கேர் பண்ணி தான் வச்சுக்கணும். எப்படி சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஐசோலேட் பண்ணியிருந்தேன்னு சொன்னிருந்தேன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடில், அதுமாரி ஐசோலேட் பண்ணி வைக்கணும். அப்புறம் குளிப்பாட்டுறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த க்ளவுஸ் மாதிரி போட்டுட்டு குளிப்பாட்டி விடணும், ஏன்னா அதை நம்ம தொட்டுட்டு இன்னொரு டாகை போய் தொட்டோம்னா டெஃபினட்டாக நம்ம மூலமாக கூட அந்த பார்வை வைரஸ் அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் முடிச்சுட்டு நல்லா சோப்பு வாஷ் பண்ணிவிட்டு கையை வாஷ் பண்ணிவிட்டு தான் இன்னொரு டாகை தொடணும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா க்யூர் ஆகிட்டே தான் இருக்குது. டெஃபினட்டாக உங்கள் சப்போர்ட்டு உங்கள் ப்ரேயர் இன்னும் கண்டினியூ பண்ணுங்கள். நல்லா க்யூர் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடியோ பண்ணுறேன். இன்பிட்வீன் வந்து எப்படி இருக்குங்கிறத நான் கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து நிறைய பேர் கால் பண்ணாங்க, டெஃபினட்டாக எல்லாருக்கும் நான் கால் பண்ணி நான் வந்து ரிப்ளை பண்ண முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணுவேன், ஏன்னா பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கமெண்ட்ஸ்க்கு மேலே நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஸோ டாக் க்யூர் ஆகணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணுங்கள். ஸோ இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். மாசத்தில் குலைக்கிறியா இல்லை அவன் வந்துட்டான்னு குலைக்கிறியா? இங்கே திரும்பு ஒன்றதான் சொல்லு, ஏன் குலைக்கிற? ஆ உனக்கு தான் பொட்டு வச்சுருக்கான்ல அப்புறம்ண்ணா. சரி.